போ 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 நீ எங்க வேணா போ 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 நீ ஒன்னும் வேணாம் போ எனக்கு ஒன்னும் கவலை இல்லை போடி தங்கும் போ. ஆமாங்க, எதுக்கு கவலை பண்ணணும், நம்ம தான் முன்னாடியே ப்ரடக்ட் பண்ணிட்டோமே. 0.84 கிட்ட போனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும் அப்படின்றத நான் போன வீடியோவில் சொன்னேன்னா, அதை நான் ஒரு ப்ரூஃபுக்கு எடுத்தே காமிச்சிடுறேன். நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் ப்ரீவியஸாக 2 டேஸ்க்கு முன்னாடி போத்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் 0.84 கிட்ட போனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு கீழே வரும் அப்படின்றத நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம போட்ட கோடை ஜஸ்ட் டச் மட்டும் பண்ணிட்டு மேலே போகிற பட்டத்துக்கு கயிறு அவுழ்ந்து விழுந்த மாதிரி டக்க டக்க டக்கன்னு கீழே விழுந்து வந்துகிட்டே இருக்கா, இதுதாங்க நம்மளுடைய ப்ரொடக்ஷன். இந்த மாதிரி உங்களுக்குமே டெக்னிக்கலாக கொஞ்சம் பார்க்க தெரிஞ்சால் போதும், கிரிப்டோ கரன்சியில் அப்பப்போ கொஞ்சம் டீசெண்டான ப்ராஃபிட்டை பார்க்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஒரு எஜுகேஷன் இன்ஃபர்மேஷனாக மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்களுமே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க ஆசைப்படுங்க. பிகாஸ் ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் கிரிப்டோ கரன்சிலையுமே 100% ரிஸ்க் இருக்குன்றதையுமே மறந்துடாதீங்க. வெரி ஓகே, பட்டத்துக்கு கயிறு அவுந்து கீழே விழுந்துருச்சு, பட் கீழே வந்துக்கிட்டு இருக்கு, எது வரைக்கும்ப்பா கீழே வரும் அப்படின்றத கணிக்க முடியுமான்னு பார்த்தோம்னா ஒரு சில கோட்டை போட்டு அதையுமே கணிக்கலாங்க. XRP காயினை பொறுத்தளவுக்கு 0.79 அப்படின்ற ப்ரைஸில் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா, 1 வீக் சார்ட்டில் பார்த்தோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டனை பேஸ் பண்ணி டிமாண்ட் ஜோன் அப்படின்றது 0.76 கிட்ட கொஞ்சம் இருக்குங்க. அதனால் 0.7932லேருந்து மேபி டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா 0.76ல் ஸ்லைட்டாக ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மேலே 0.80 அல்லது 0.8 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இங்கேருந்து ப்ரைஸ் 0.76க்கு வரும் அப்படின்றது ஒரு 60% கன்ஃபார்மாக இருந்தாலுமே, அங்கேருந்து டிமாண்ட் கிரியேட் ஆகணும் கேண்டிலில், அப்படின்னா மட்டும்தான் 0.80 கிட்டையோ 0.81 கிட்டையோ போகும். ஆனால் அது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. நம்ம 8.76க்கு டச் பண்ணதுக்கு அப்புறமா 8.0க்கு போகும் அப்படின்றது கன்ஃபார்ம் கிடையாது. அந்த லைன்லேயே டிமாண்ட் கிரியேட் ஆகணும். டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது நம்ம சேனலில் கம்யூனிட்டி செக்ஷன்லேயோ அல்லது வீடியோலேயோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மேபி அந்த 7.6 கிட்ட போனதுக்கு அப்புறமா கண்டினியூஸாக டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு, அந்த லைனும் பிரேக் ஆச்சுன்னா மேபி அதுக்கப்புறமா கூட டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த கரண்ட் ப்ரைஸில் XRP காயினில் ட்ரேட் பண்ணலாம்னு ஆசைப்படுறவங்க வெயிட் பண்ணுங்க 0.76 வரைக்கும், அங்கே டிமாண்ட் கிரியேட் ஆகுதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா மேபி ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் இப்போ சொல்கிற இன்ஃபர்மேஷன் XRP காயினில் ட்ரேட் பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்ன்றத நான் நம்புகிறேன். அண்ட் அடுத்த விஷயமா, முக்கியமாக நம்ம நண்பர் ஒருத்தர் டென்ட் காயினை பற்றி சொல்லுங்க ப்ரோன்றத கமெண்ட் செஷனில் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, என்னதான் பண்ணுது அந்த டென்ட் காயின் சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாயை விரிச்சு மல்லாக்க படுத்துட்டு இருக்குங்க. இந்த இடத்துல இந்த காயினை ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறதோ அல்லது லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறதோ வேணாம் அப்படின்றது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த காயின் தூங்கிட்டு இருக்கு, ஓகே எப்போ எந்திரிக்கும்னு யாருக்குமே தெரியாதே. தூங்கிட்டு இருக்கிற காயினை எழுப்புறதுக்கு நம்ம ஒன்றும் வேல்ஸ்லாம் கிடையாது. வேல்ஸ் நினச்சா தான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த காயினை எழுப்புவாங்க. அது வரைக்கும் அந்த காயின் மல்லாக தூங்கிக்கிட்டு இருக்குங்க. அதனால் ஒரு மொமெண்டம் கிடைக்கட்டும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், 0.00079 ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா இந்த காயின் எப்போ 0.00195 அப்படின்ற நான் போட்டிருக்க கோடை பிரேக் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் கேண்டிலாக வைடாக க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுத்து மேலே ஏறுதோ, அப்போ நீங்கள் இந்த காயினை கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்களுமே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா ஒரு லாங், அதாவது பை பண்ணி வச்சு கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறமா ப்ராஃபிட் பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா 0.00195 மேலே போகும்போது ஓகே கொஞ்சம் மொமெண்டம் கிடைக்கிது, அதனால் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு அதுலேருந்து ஒரு 5% ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த காயின் நான் சொல்கிற மாதிரி படுத்துட்டு தான் இருக்கு, இதை போய் எழுப்பணும்னு ஆசைப்படாதீங்க. மேபி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் 0.00195 மேலே வந்துச்சுன்னா நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே காமெண்ட் செஷனில் கேளுங்கள். எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பாய்.